உடைச்ச ஒரு சேலை இங்கே காஸ்ட்லியாக விற்றாங்கன்னா அங்கே வண்ணாரப்பேட்டை போங்க பாய்ங்க மன்னிக்க ஒரு 300 ரூபா 150 ரூபா 200 ரூபாய்க்கு அருமையான புடவை கிடைக்கும். வாங்கி கொண்டு போய் அந்த காசு அவங்களுக்கு கொடுங்க. அந்த மனைவியோட அந்த முகத்தை பாருங்கள், அப்படியே அந்த சிரிப்பு, அதில் வர்ற போதையை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பச்சை குழந்தைக்கு ஒரு பொம்மை, சாதாரண அந்த கிளி பொம்மை, அதில் அதிகமாக கெமிக்கல் இருந்தால் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு அல்லது குறைஞ்ச விலைக்கு வாங்கி கொண்டு போய் அந்த குழந்தைகிட்ட கொடுங்க. அதை அப்படியே சும்மா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அதை விளையாண்டுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதில் கிடைக்கிற போதையை விடவா? குடிக்க வச்சு குடிக்க வச்சு குடிக்க வச்சு நாசமாக போயிட்டாங்க ஐயா. நான் இதுக்கு மேலே சொல்கிறதுல ரொம்ப நொந்து போய் இதை ஏன் இதை செய்கிறேன்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி நெய்வேலியில் கமிட் ஆன படம் முடித்து கொடுக்க போயிருந்தேன், கவர்மெண்ட் படம். அங்கே அந்த அம்மா பேர் பார்வதி அம்மா, அதான் அந்த செங்கேணி என்ன படாது சூர்யா படம், ஜெய் பீம். அவ்வளவு வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டவங்க. நான் எதேச்சியா நான் அவங்களை பார்க்கணும்னு போகலை. அந்த ஊருக்கு பேர் வந்து முதனை. முதனைனா திருவண்ணாமலையில் ஏற்ற தீபத்துக்கு முத முத நெய் அனுப்பின ஊர் அந்த முதனை. அந்த கிராமத்தில் போனவுடனே ஆகா ஒரு பெரிய குளம் பார்த்தேன். இப்போ எப்போவுமே நான் கேரவனுக்குள்ளே போக மாட்டேன், போய் குளத்தடியில் உட்காந்துட்டு பாயை வச்சு உட்காந்துட்டு தான் மேக்கப் போடுவேன். போனால் அந்த பாயை இவ்வளோ ஒரு அம்மா இருந்தாங்க, இவங்க யார் தெரியுமா, இவங்க தான் அந்த பார்வதி அம்மானாங்க. அவரோட மகங்க 2 பேர் மூட்டை முடித்தோட புளியாமரத்தடியில் குடியிருந்துட்டு இருக்காங்க. தாளிகையாளர்களே இது கொஞ்சம் செய்தியாக்குங்க. இந்த 100 ஆண்டில் இவ்வளோ பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவங்க, காவல்துறை அராஜகத்தால் அது ஒரு உயர் சாதி ஒரு பிரிவினர்னு ஃபால்ஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்து அதனால் பாதிக்கப்பட்டு படமே எடுத்துருந்தாங்க இல்லையா. சூர்யா தம்பி 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்கு. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா பேங்கில் இதாக வரவும் அவங்க அம்மா அவங்க கையில் இருந்தால் பிடுங்கிடுவாங்க அப்படின்னு ஒன்று 5000 ரூபா மாதம் ஈவுத்தொகையை வாங்கி அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 3.5 சென்ட் இடம் இருக்குது. இது வரைக்கும் வீடு இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? புளியாமரத்தடியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பார்வதி அம்மா. சீரழிச்சப்பட்டவங்க சீரழிக்க அந்த எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். இது மட்டும் இல்லை, இப்போ இவ்வளவு வாழ்க்கை மோதி அதை கட்டிட்டாங்க, இவர் இந்த கவர்மெண்ட் அதை கட்டுச்சுங்கிறீங்க. உதாரணத்துக்கு இளம்பிள்ளை அந்த ஊர் பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கேன் கரூர் வரைக்கும், குமாரபாளையம், இளம்பிள்ளை, இந்த பகுதியில் எல்லாமே இந்த செய்தியை கேட்கறதுக்கு கொடூரமாக இருக்குது. ஒரு கிட்னி யாருக்குமே இல்லை, கிட்னியை விற்று கடன் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க நெசத்தறிவாளர்கள். 3 லட்சம் தாரேன், 5 லட்சம் தாரேன்னு சொல்லி அவன்லாம் இப்போ அந்த நரக அந்த அவனுங்களெல்லாம் என்ன பண்ணுறது சார்? இந்த 100 ஆண்டில் இவங்க இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்கிறாங்க. கிட்னியை விற்று நிறைய பேருக்கு அங்கே ஒரு கிட்னியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க கொடுமை! இவர் பாட்டுக்கு எடுத்து 25, மை காட், இப்போ என்னன்னா 25 லட்சம் கோடியை தூக்கி தள்ளுபடி பண்ணுறாங்க. நம்மள்கிட்ட வரியை வாங்கி வரியை வாங்கி ஏழைகள்கிட்ட எல்லாம் பிடிங்கி ஒரு கடனை வாங்கினா, வீட்டு மேலே கடனை வாங்கினா கதவு பிடுங்கிட்டு போயிடுறான், டிராக்டரை பிடுங்கிட்டு போயிடுறான், மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னு அங்கே பிடுங்கிட்டு போயிடுறான். அதைத்தான் நான் யோசிச்சேன், சரி இந்த அளவு கொடுமை வந்துட்டு இருக்கீங்கள, இப்போ இந்த 25 லட்சம் கோடி சாதாரணமாக தூக்கி கொடுத்தா இந்த மக்களை ஏழைகளாகவே வச்சுக்கிட்டு ஏன் இருக்கான்? நாங்கள் இன்னொன்று இப்போ புஷியான 2 கோடி பேர் இயக்கத்தில் சேர்றதா செய்திகள் படித்தேன். பெரிய அமைப்பு இருக்குது, தம்பி விஜய்க்கு கப்பு தான் முக்கியம்னு இறங்க போகிறாங்க, அவருக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் என்ன யோசிச்சோம்னா இந்த அறிக்கை வழக்கறிஞர்களோட இந்த குறைஞ்சபட்சம் 25 லட்சம் கோடியை தூக்கி நீ ஒரு புருஷ வாக்களுக்கு கொடுக்குறீல, ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாமல், அது ஏன் நம்ம 1 லட்சம் 2 லட்சம் இவங்களுக்கு வட்டி வாங்கக்கூடாது? நோ வட்டி, கடன் கொடுக்கணும். எதுக்கு கிட்னி விற்கிறான்? உணர்வு ஒரு மாதம் வரேன், சத்தியம் மட்டும் சொல்கிறேன், சத்தியமாக அதை நடத்த முடியும். நாங்கள் உறுப்பினர்களாக சேர்க்க மாட்டோம். ஒவ்வொருத்தங்களுக்கும் 1 லட்சம் குறைஞ்சது 2 லட்சம் என்ன முதலீடு செஞ்சு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, உற்பத்தி செய்கிறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, அதாவது அதுக்கு 4 பேர் பொறுப்புதாரன் சாத்தியதாரன்னு சாட்சிதாரன்னு வச்சுக்கிட்டு த்ரோட்டாக 3 கோடி பேருக்கு மேலே தமிழகத்தில் அதை பூர்த்தி செய்ய முடியும். அதை நாங்கள் செய்வோம், சத்தியமாக செய்வோம், ஆனால் வழிகாட்டுவோம் சார். இவன் இவ்வளவு தூக்கி நம்ம முதலாளிகளுக்கு கொடுத்து போட்டு இங்கே மக்கள் கிட்னியை விற்று வளர்த்திட்டு இருக்கான். ஒரு இதே மாதிரி 1 லட்சக்கணக்கான பெண்கள், 1000கணக்கான பேர் இப்போ வீடு இல்லாமல் தான் கிடக்குறாங்க. 30 கோடி பேர்
நைட்டு சாப்பாடு இல்லாமல் தூங்குறான்னு போட்டு ஈவினிங் ரிப்போர்ட் சொல்லுது. ஏகப்பட்ட விஷயங்கள் நானும் பத்தோட பதினொன்னா பேசிட்டு இருந்தேன், அதில் அர்த்தம் இல்லை. இந்த தேர்தலில் உண்டு இல்லைன்னு பண்ணணும், பார்த்துடலாம். அப்போ அந்த நோட்டுகளை கொடு, இங்கே கொண்டாங்க. அதாவது இறங்குறதுன்னு முடிவு ஆகியாச்சு, எல்லாம் முடிவு போயிட்டு உட்காந்துருக்காங்க. பணக்காரனே ஆண்டுக்கிட்டு இருக்கான், அவனே உட்காந்து மொத்தமாக தின்னுட்டு இருக்கான். அதாவது இந்த நோட்டுகளை அனுப்புகிறேன்ப்பா, கொடுங்கப்பா, ஒரு பேனாவும் இது கொடுங்கப்பா, இங்கே கொடுக்காதப்பா. அவங்கள்ட்ட ஒப்பீனியன் எழுதி கேளு, ஐயா நீங்கள் என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும், நாங்கள் எப்படி நடத்தணுங்கிறத நீங்கள் வெளி நடத்துங்க, கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுங்க, ஒரு பேனா கொடுங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுங்க, கடங்காரர்களுக்கு, வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு கொடுங்க, உங்களை ஒப்பீனியனை எழுதி அனுப்புங்க. ஏன்னா எங்கள் பொதுக்குழு இப்படி தான், எங்கள் பொதுக்குழு இப்படி தான், நாங்கள் தன்னிச்சையாக இங்கே நிற்க வரலை. சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஐயா தீக்கா, அதாவது பெரியார் சாதாரணமாக அப்படின்லாம் அவரோட அர்ப்பணிப்பெல்லாம் மறுக்க முடியாது. இப்போ பெரிய அவங்கவுங்க என்ன பண்ணிட்டாங்க, அது இந்தியா இப்போ சர்வசாதாரணமாக தமிழ்நாடு இங்கேயோ இருந்திருக்குங்க. தமிழரும் ஒரு முதல்வராக எப்பயே நம்ம பார்த்துருப்போம். மீனவ பிரச்சனை இவ்வளவு அடி வாங்கணும், கேவலப்பட்டு நிற்கிறோம், தீர்க்க முடியல, தீர்க்க முடியல, மீனவ மானம் போகுது, இங்கே தண்ணிக்கும் தொங்கிக்கிட்டே நிற்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு வந்து ஒரு தமிழர்கள் சரியாக சென்ட்ரலில் உட்கார வைக்கணும். நான் சாதாரண இதில் தான் பேசுகிறேன். இது ஒன்றும் இப்போ உதாரணத்துக்கு வீரமணி ஐயாவா, திராவிடர் கழகம், அப்படி அதோடு அமர்ந்துட்டாங்க. இப்போ ஐயா பெரியார் ஐயா, பாய் பெரியார் ஐயாவோட கபர்ஸ்தான் சமாதி எங்கேப்பா இருக்குது? பெரியார் திடலா, பெரியார் திடலில் தானே இருக்குது பெரியார் சமாதி. அது தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணோம்னா, அண்ணாவை மெரினாவில் புதைச்சதுக்கப்புறம்